Hello and welcome back to the kids. Daddy அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஆண்களுக்கு ஒரு சொத்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே தாடி பெண்களுக்கு முளைஞ்சா எப்படி இருக்கும்? ஜோசபின் க்ளோஃபோலியா 1829 ஸ்விட்சர்லாண்டில் தான் பிறந்தாங்க. இவங்க வந்து ரொம்ப 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 ஃபேமஸாக இருந்தாங்க அந்த டைமில். எதனால ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தாடினால தான். உலகத்திலே முதல் முறையாக ஒரு பெண்ணுக்கு தாடி இருக்குது அப்படின்னு. பிறக்கும் போது இவங்க வந்து நார்மலான ஒரு பேபி மாதிரி தான் இருந்தாங்க. சராசரியான பேபி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 வயசு இருக்கும் போது இவங்களோட அந்த ஜீன் கட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக முடி மாதிரி வளர ஆரம்பிக்குது. இன்னும் பெருசாக பெருசாக என்ன நடக்குதுன்னா, இந்த பொண்ணுக்கு, அதாவது ஜோசபினுக்கு, ஆம்பளை மாரி நெஞ்சிலெலாம் முடி வருது, முதுகுலலாம் முடி வருது. ஜோசபின் க்ளோஃபோலியாவுக்கு 8 வயசு இருக்கும்போது இந்த பொண்ணோட தாடி வந்து 2 இன்ச்சுக்கு வளர்ந்துருக்கு. அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து ரொம்ப கவலையாயிட்டாரு, என்னடா பொண்ணுக்கு வந்து ஆம்பளை மாரி முடி வளருதுன்னு சொல்லி. இவரை வந்து ஜோசபின் க்ளோஃபோலியாவை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்களோட பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, அதாவது முடி வந்து எப்பவுமே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்னு. இந்த மெடிக்கல் கண்டிஷனை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றதுனால அவங்க அப்பாவும் அதை பெருசுப்படுத்திக்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஜோசபினும் கண்ணாடி முழுக்க நிற்கும் போது நான் ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு கேட்டதே கிடையாது. அதனால் அவங்க அப்பா வந்து அதை பெருசுப்படுத்திக்க கிடையாது, விட்டுட்டாங்க. ஜோசபினுக்கு 14 வயசு இருக்கும் போது அந்த பொண்ணு யூரோப்பில் படிக்க போகிறா. அதுக்கப்புறம் 1847, அதாவது ஜோசபின் க்ளோஃபோலியாவுக்கு 26 வயசு இருக்கும் போது அந்த பொண்ணு பாரிஸ்க்கு போகிறாள். பாரிஸில் ஒருத்தரை மீட் பண்ணியிருக்கா. அவருக்கும் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணுக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அவரோட பேர் ஃபார்ச்சூன் க்ளோஃபோலியா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மாற்றி மாற்றி பிடிச்சிருக்குன்னொன்னே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஃபார்ச்சூன் க்ளோஃபோலியா உண்மையாலே ஒரு பெயிண்டர். இவர் வந்து அவரோட ஒய்ஃபை, அதாவது ஜோசபின் க்ளோஃபோலியாவை வரைஞ்சிருக்காரு. இதுதான் அவர் வரைஞ்ச அந்த படம். போக போக என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் ஜோசபின் க்ளோஃபோலியாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு எப்படி தாடி வளருது, ஒரு மாதிரியாக இருக்க, சந்தேகமாக இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் இருந்திருக்கு. இந்த பொண்ணு உண்மையிலேயே ஒரு பொண்ணா இல்லை ஆனான்னு. ஆனால் யாருமே எதுவுமே கேட்டக்க கிடையாது, யாருமே எதுவுமே பேச கிடையாது. 1851 ஜோசபின் மாசமாக ஆகுறாங்க. மாசமாகி அவங்களுக்கு வந்து ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட குழந்தை வந்து சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க மாசமாகினாங்க. இந்த டைம் வந்து ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான். அந்த பையனுக்கு ஆல்பர்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த பையனுக்கும் அவங்களோட அம்மா மாரி, அதாவது அந்த மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு இல்லையா, உடம்பு பூரா முடி வளரோன்னு, அதேமாரி மெடிக்கல் கண்டிஷன் தான் இந்த பையனுக்கும் இருந்திருக்கு. ஜூலை 1853 என்ன நடந்திருக்குன்னா, வில்லியம் சா அப்படின்ற ஒருத்தர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. என்ன கேஸ்னா, ஜோசபின் வந்து உண்மையிலேயே ஒரு ஆண், அவன் வந்து ஒரு பொம்பளை கிடையாது, அவங்க எல்லாரையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கா, அதையும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் உண்மையிலேயே ஜோசபின் ஒரு பொண்ணா இல்லை ஆணா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டரை அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த டாக்டர் வந்து ஜோசபின் க்ளோஃபோலியாவை ஃபுல்லாக பாடி எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வருது, உண்மையாலே ஜோசபின் க்ளோஃபோலியா ஒரு பெண்ணு தான், அதாவது தாடி இருக்கிற ஒரு பெண்ணு அப்படின்னு. கண்டிப்பாக பெண்ணை தான் இருக்க முடியும், அவள் வந்து ஒரு ஆணாக தான் இப்படி மாசமாக இருப்பாள் இல்லையா. இந்த டாக்டர் எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜோசபின் க்ளோஃபோலியா இன்னும் ஃபேமஸ் ஆகினாங்க. அவளை பார்க்குறதுக்காக ஆளுங்க வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 மில்லியன், தெரியுமா, 3 மில்லியன் பீப்புள் வந்து பார்க்க வராங்க. ஜோசபின் க்ளோஃபோலியா மேலே நிறைய பேர் ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஜோசபினை ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நிறைய பேர் அவங்களோட முகத்தில் இருக்கிற அந்த தாடியை ரசிக்கிறாங்க. உண்மையிலே ஒரு ஆணுக்கு கூட இந்த அளவுக்கு மொத்தமான தாடி வராது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த தாடிக்காக ஒருத்தர் வந்து அவங்களுக்கு டைமண்டை கொடுத்துருக்காங்க. 1875, அதாவது ஜோசபின் க்ளோஃபோலியாவுக்கு 54 வயசு இருக்கும் போது அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சீக்கு வந்திருக்கு, லோ ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீக்குனால அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கப்புறம் ஜோசபின் க்ளோஃபோலியா இன்னமும் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்காங்க. உண்மையிலே இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பொண்ணுக்கு வந்து தாடி அதெல்லாமே வளருது தான், ஆனால் அவங்க வந்து அதை ஒரு அசிங்கம், அது ஒரு அவமானம் அந்தமாரி பார்க்கவே கிடையாது. என் பொண்ணுங்களுக்கு தாடி வளர்ந்தா அது என்ன அவசியமா, அவங்க வந்து எந்த இடத்துல குறைஞ்சி போயிட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜோசிஃபின் க்ளோஃபூலியாவுக்கு வந்து அவங்களுக்கு தெரியுது தாடி வளருதுன்னு. அப்படி இருந்தால் அவங்க வந்து சரி ஷேவ் பண்ணிக்கலாம், அசிங்கமாக இருக்கும், நான் ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு தாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எந்த இடத்துலையும் ஷேவ் பண்ணவே கிடையாது. ஸோ அதுவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய படத்துலலாம் வந்து அந்த படத்தில் நடிக்கிற சில கேரக்டருக்கு, பொம்பளை முக்கியமாக பொம்பளை கேரக்டருக்கு தாடி இருக்கிற ஒரு பெண்ணாக நடிக்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ப்சனில் கூட ஒரு எபிசோடில் நான் பார்த்துருக்கேன், அந்த லேடி கேரக்டருக்கு தாடி இருக்கிற மாரி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பியர்டட் வுமன் ஜோசஃபின் க்ளோஃபூலியா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. சி யூ அகைன் மை நெக்ஸ்ட் வீடியோ, மேபி அனதர் வியர்ட் கேஸ். பை பை.